அரசாங்கத்தையே அதிர வச்ச முனியப்பன் சேலத்தினுடைய பாடிகார்டு. இங்கே வந்து வண்டிக்கு பூஜை போட்டுட்டு தான் எல்லோருமே போவாங்களாம். இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட சேலம் வெண்ணங்கொடி முனியப்பனை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் தான் தமிழர்த்தனம் குமரன். இந்த வெண்ணங்கொடி முனியப்பன் கோவில் தருமபுரியிலிருந்து சேலம் போகிற வழியில் சேலத்துக்கு முன்னாடியே வந்து இருக்காருங்க. அரசாங்கத்தையே அதிர வைத்த முனியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த சாலை ஹைவேஸ் வந்து போடும்போது இந்த கோவில் எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் வந்து நடந்தது. ஆனால் ஒரு முயற்சி கூட வெற்றி அடையவே இல்லை. அதனால் இந்த சாலையை கொஞ்சம் தள்ளி போட்டுவிட்டாங்க. இந்த கோவில் இங்கே தான் இருக்குது. அதனால தான் அரசாங்கத்தையே அதிர வைத்த முனியப்பன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சென்னையில் எப்படி பாடிகார்டு முனீஸ்வரன் இருக்காரோ அதே மாதிரி சேலத்துக்கு இந்த வெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வண்டி எடுக்கிறவங்க, அதாவது லாரி, பஸ், டூ வீலர், காரு, டெம்போ, எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க, இந்த வெண்ணங்கொடி முனியப்பன் கிட்டே வந்து பூஜை போட்டுட்டு தான் அவங்க எடுத்துகிட்டே போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இரவு நேரங்களில் இந்த பைபாஸில் இந்த முனியப்பன் உலா வராரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 500-600 வருடங்களாக இந்த முனியப்பன் கோவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் வெண்ணங்கொடி முனியப்பன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த முனியப்பனுக்கு பின்னாடி வந்து வெண்ணங்கொடி பந்தல் தான் வந்து இருக்குது. அதற்கு கீழே தான் முனியப்பனுடைய திருவுருவ சிலையை வச்சுருக்காங்க. இந்த வெண்ணங்கொடிக்கு தனியாக ஒரு வரலாறே இருக்குங்க. இந்த வெண்ணங்கொடியை நம்மளால் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்துட முடியாது. அடர்ந்த காட்டினுடைய மையப்பகுதியில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல 600 வருடங்களாக இந்த கொடி இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தியாக தான் வந்து இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் குறைந்தபட்சம் 500-1000 ஆடுகள் வரைக்கும் இங்கு பலி கொடுக்கப்படுது. பல பேரினுடைய வேண்டுதல்கள் இந்த முனியப்பன் நிறைவேற்றி வைத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னாக்க, இங்கே வந்து வேண்டிட்டு போனீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்க போலீஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இங்கே பொங்க வச்சு முனியப்பனுக்கு படையல் போட்டுட்டு அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் இதற்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, இல்லை இதுக்கு மேலே போக போகிறீங்களா, இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. நன்றி.